ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வினோஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு குழம்பு ரெசிபி தான் ஆனியன் தீயல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஒரு கப் அளவு திருவினை தேங்காவை ஃபஸ்ட்டு கடாயில் போட்டு நல்ல பொன்னீரமாக வறுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பொன்னீரமாக எடுத்துக்கணும் அதில் இருக்கிற மாய்ஸ்டர் எல்லாமே போயிடணும் ஏழுலருந்து எட்டு காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு வெந்தயமும் அதோட சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தூள் அதையும் சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்குனா போதும் இதை நம்ம எடுத்து பேஸ்ட்டாக ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா இதுக்கு பதில் தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து பொரிய விடுங்க பதினஞ்சிலருந்து இருபது சின்ன வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் பெருசாக இருந்ததுன்னா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆனியன் வந்துட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே ரெண்டு பச்சை மிளகாயும் கொஞ்சமாக கறி லீவ்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனியனை நல்லா வதக்கி விடுங்க ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய ஊற வச்சு கரைச்சி இப்போ அதோட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இதை நம்ம மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சுச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி அதோடு ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் காஞ்ச மிளகா பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி நம்ம கொதிக்க விடலாம் மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சேர்த்து ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் ஓரத்தில் நல்ல ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு ஸ்மால் பீஸ் அளவு வெள்ளத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க புளிப்பு உப்பு காரம் எல்லாம் ஈக்குவலாக சேர்ந்த மாதிரி வந்துடும் கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும் நம்மளோட ஆனியன் தீயல் ரெடி ஆகிடுச்சு சூடான சாதத்தில் இந்த குழம்ப நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்